மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறேன். நம்ம வந்து கடையில் வந்து கொத்து பரோட்டா வாங்கினா ரெண்டு பரோட்டா ஒரு முட்டை தான் போடுவாங்க. அதுக்கே இப்போ வந்து 60 ரூபாய் கொத்து பரோட்டா. சில இடத்துலலாம் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் அதிகமாகவே இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யறதுக்கு நம்ம பரோட்டா மட்டும் வீட்லேயே நம்ம பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். அப்படி செய்ய முடியலன்னா கடையில் ஒரு 4 பரோட்டா வாங்கிட்டு வந்தால் ஒரு 3 முட்டை இருந்தால் போதும். வீட்டில் வந்து நம்ம கொத்து பரோட்டா செஞ்சு 4-5 பேர் சாப்பிட்லாம். 4 பரோட்டா இருந்தால் 4 பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப பொடியாக பிச்சு போட்டுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல்லலாம் வந்து கிளாஸ் வச்சு தட்டுவாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி செய்யலைன்னா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், 4 பரோட்டாவும் இந்த மாதிரி நான் பொடியாக வந்து பிச்சு போட்டுக்கிட்டேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பொடியாக இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கிக்கிட்டேன், அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 பரோட்டாவுக்கு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் முட்டை அதிகமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் முட்டை வேக வச்சா முட்டை வந்து அந்தளவுக்கு வேகாது, பச்சையாகவே இருக்கும். அதனால தான் ஒரு பக்கமாக சைடில் வந்து நம்ம முட்டை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம் சைடில். வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிர உதிராக வந்துடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். பரோட்டாவில் வந்து உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு. இந்த முட்டைக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கடையிலெல்லாம் வந்து கொத்து பரோட்டாவுக்கு வந்து சால்னா ஊற்றுவாங்க. இப்போ நம்ம அது இல்லாததுனால இந்த முட்டையிலேயே வந்து சால்னா ரெடி பண்ணிக்கலாம். அங்கே எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சும்மா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கினா போதும். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பரோட்டா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் வந்து பரோட்டா கூட நல்லா சேரணும், அதனால் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கரண்டிலேயே நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்குவோம். இப்படி நல்லா குத்தி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ரொம்ப மெதுவாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 4 பரோட்டா 4 முட்டை வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 4 பேருக்கு தாராளமாக சரியாக போயிடும் சாப்பிட்றதுக்கு. கடையில் தான் கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடணும், நம்மளால் செய்ய முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.